இந்த ப்ரௌனி கோதுமையும் நாட்டு சர்க்கரையும் வச்சு பண்ணதுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டான ப்ரௌனி, நல்லா ஜூஸியாக, டெக்ஸ்சர்லாம் பாருங்கள், ஆசமாக இருக்கும். அவ்வளோ டேஸ்டானது, குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லோரும் கொடுக்கலாம். இது கோதுமையில் பண்ணது தான். இது எப்படி செய்கிறதுன்னு இந்த ஃபுல் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ப்ரௌனிக்கான மொத்த மெஷர்மெண்ட்டும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 200 கிராம்ஸ் தெரியுதா உங்களுக்கு? கரெக்டாக 200 கிராம்ஸ் வந்து டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். சுடு தண்ணியில் இந்த டார்க் சாக்லேட்டை வச்சு மெல்ட் பண்ணணும். கொஞ்சம் நேரம் நல்லா ஹீட் ஏறிச்சுன்னா அதுவே மெல்ட் ஆகிடும். மெல்ட் ஆகும்போது லைட்டாக அப்படியே, இது சூடான பவுலில், அவ்வளோக்கா சூடாக இருக்காது, கீழே மட்டும்தான் சூடாக இருக்கும், நல்லா மெல்ட் ஆகணும். 100 கிராம்ஸ் வந்து மெல்டடு பட்டர் சேர்த்துருக்கேன். இதை வந்து லைட்டாக உருக்கி வச்சுருக்கேன். உருக்குன பட்டர் இது வந்து 100 கிராம். இது வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். கரெக்டாக 100 கிராம்ஸ் இருந்துச்சு எனக்கு. இதையும் இப்போ ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணணும், ஏன்னா ஆயில் சேர்த்துருக்கனால டக்குன்னு மிக்ஸ் பண்ணோன்னா அது சிந்திரும். அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான டெக்ஸ்சரில் டார்க் சாக்லேட் மெல்ட் ஆகி கிடைக்கும். ஏன்னா பவுலும் உங்களுக்கு சூடாக இருக்கனால எண்ணெயும் சாக்லேட்டும் ஈஸியாக மிக்ஸ் ஆகிடும். வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு மெல்ட் ஆகி கிடச்சிருச்சு. இதை பார்த்திங்கனாலே நல்லா தெரியும், நல்லா ஒரு கட்டி இல்லாத ஒரு ஸ்மூத்தான டெக்ஸ்சர் கிடைக்கும். இப்போ வந்து இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். இது கொஞ்சம் சூடாக இருக்கும், அதனால் இது கொஞ்சம் ஆறணும். அதனால் இது கொஞ்சம் சுடுதண்ணியிலேருந்து எடுத்துகிட்டு தனியாக வச்சிடலாம். மெஷரிங் கப்ஸில் நான் வந்து 1/2 கப் வந்து கோதுமை எடுத்திருக்கேன், மைதா எடுக்கலை. நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா இப்படி எடுத்துருவாங்க, இப்படி கோபுரம் மாதிரி, தெரியுதா, இந்த மாதிரி கோபுரம் மாதிரி எடுத்துருவாங்க. அப்படி இல்லையா, இப்படி வச்சு அமுக்கி இது பண்ணுவாங்க, அப்படி எதுவுமே பண்ணக்கூடாது. நீங்கள் ஒரு பவுல்லேருந்து மாவு வளர்றீங்களா, இப்படின்னு டேரெக்டாக கோபுரம் மாதிரி கொட்டிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ஒரு நைஃபா, அப்படி இல்லைன்னா கையா, கையை வச்சு இப்படி டேரெக்டாக இது பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நைஃபு, நீங்கள் ஒரு கரண்டி கூட வச்சுக்கலாம், கரண்டி வச்சுட்டு டேரெக்டாக இப்படி பண்ணணும். இதுதான் 1 கப்போட மெஷர்மெண்ட், இதுதான் கரெக்டான அளவு. நீங்கள் இப்போ இந்த மாவை எக்ஸ்ட்ரா அள்ளி இதில் போட்டு நிறையா இருக்குது அப்படி வச்சுக்கலாம், இப்படி அமுக்கி அமுக்கி எடுத்திங்கன்னா இதோட கிராம்ஸ் வந்து மெஷர்மெண்ட் மாறும். அதனால தான் சொல்கிறது, எப்போதுமே நீங்கள் அளக்குறீங்க அப்படின்னா டைரெக்டாக இப்படி வச்சுட்டு இதில் வந்து கொட்டிடணும். இதை தட்டவோ அமுக்கவோ எதுவுமே கூடாது. இந்த மாதிரி ஒரு நைஃப் வச்சுட்டு இதை வந்து அவ்வளோதான். இதுதான் 1 கப்போட மெஷர்மெண்ட். இப்போ வந்து நான் 1/2 கப் மைதா எடுத்திருக்கேன், மைதா இல்லை கோதுமை எடுத்திருக்கேன். ஏன்னா என்னோடய கஸ்டமர் வந்து ரொம்ப ஹெல்த் கான்சியஸ் உள்ளவங்க, அதனால் அவங்க வந்து ப்ரௌன் சுகர் அண்டு கோதுமையில் தான் கேட்டிருக்காங்க. நம்ம ப்ரௌனி வந்து ப்ரௌன் சுகர் கோதுமையில் தான் பண்ண போகிறோம். ஒரு பவுலில் அதில் ஒரு சல்லடை வச்சுக்கலாம். இதில் வந்து நான் 1/4 கப் கோகோ பவுடர் சேர்த்துருக்கேன். அது கூடவே 1/2 கப் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். இது ரெண்டையும் நல்லா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சொல்கிறோன்னா, இதெல்லாம் பாருங்களே நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கோகோ பவுடரில் உள்ளது, அதனால தான் கோதுமை மாவும் கோகோ பவுடரை சேர்த்து நம்ம சளிக்க சொல்கிறோம். சப்போஸ் நம்ம சளிக்காமல் போட்டுருவோன்னா அங்கங்கே அந்த கோகோ பவுடரோட கட்டி இருக்கும். நீங்கள் கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணுறீங்கன்னா அந்த கட்டி அவங்க வாயில் தென்படும் போது அது ஒரு ஸ்வீட்னஸை கொடுக்காது, கசப்பு தான் கொடுக்கும். அதனால தான் இதை நீங்கள் கம்ப்ளீட்டாக சளிக்கணும்னு சொல்கிறது. ஒரு முறை நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு இதை தனியாக வச்சுக்கலாம். ஒரு பவுலில் 3 முட்டை சேர்த்துக்கலாம். மூணு முட்டை சேர்த்தாச்சு. இது கூடவே வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஏன்னா முட்டை சேர்க்குறதுனால அதில் கொஞ்சம் ஸ்மெல் இருக்கும், அதை போக்குறதுக்காக மட்டும்தான் நம்ம இந்த வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்குறோம்.
ஒன் பிஞ்ச் ஆஃப் சால்ட், ஒன் பிஞ்ச் கரெக்டாக அந்த ரெண்டு விரலில் எடுக்கிறது தான் ஒன் பிஞ்சு. அந்த அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். கஸ்டமர் வந்து எனக்கு ஒயிட் சுகர் வேண்டாம், எனக்கு ப்ரௌன் சுகர் தான் வேணும்னு சொன்னாங்க. நான் அந்த ப்ரௌன் சுகரை வந்து சும்மா போட்டோன்னா நம்ம கரையிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், அதனால் மிக்சியில் போட்டு லைட்டாக நான் அரைச்சிக்கிட்டேன். கொஞ்சம் கொஞ்சம் குறகுறப்பாக தான் இருக்கும், இப்படி ப்ரௌன் சுகர்னால ஸ்வீட்னஸாக இருக்கும். அதனால் வந்து ஒரு கப் சுகர் நான் வந்து எடுத்திருக்கேன். கிட்ட கூட நான் ப்ரௌன் சுகரை சேர்த்து நல்லா ஒரு பீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இந்த மாதிரி விஸ்க் வச்சு நீங்கள் கலந்துகிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக நிறையா இருக்கும். நல்லா இப்போ வந்து எனக்கு ப்ரௌன் சுகருக்கு அரைஞ்சிருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம மெல்ட் ஆக்கி வச்சுருக்க டார்க் சாக்லேட் அண்டு பட்டர் இது கூட சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் நல்லா கலந்துட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். இது கிடைக்கும், நம்ம ஃப்ளார் எதுவும் சேர்க்கலன்னோ, ஆனால் இப்போவே இப்படி கிடச்சிருக்கு. இது கூடவே வந்து நம்ம சளிச்சு வச்சுருக்கிற கோகோ பவுடர், கோகோ பவுடரையும் கோதுமையும் நம்ம சளிச்சு வச்சுருக்கோம்ல, அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சளிச்சுட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நல்லா சாக்லேட்டியாக இருக்கும், அது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். டேஸ்ட் வைஸ் நான் வந்து 1 kg டின்னு 7-inch டின்னில் வந்து நான் கீழே வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே பட்டர் ஷீட் போட்டிருக்கேன். இப்போ இந்த டெக்ஸ்சரை வந்து நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம். ஊற்றியாச்சு, இதை வந்து நல்லா டேப் பண்ணிக்கலாம். இதாக இருக்கும், பட் நான் அதுலேயும் ஒரு பக்கத்தில் வந்து டார்க் சாக்லேட் அங்கே வந்து சேர்த்துக்கிறேன். ஆல்மண்ட்ஸ் வந்து இதில் நான் வந்து அவனை வந்து 180 degrees ப்ரீ குக் பண்ணிவிட்டு சுத்தலாம். ஃபார்ட்டி மினிட்ஸ் செட் பண்ணியாச்சு, ப்ரௌனி வந்து ரெடி ஆகிடுச்சு. 40 minutes கரெக்டாக 40 minutes. இது வந்து 1 kg டின் சைஸு, அந்த டைமுக்கு குக் ஆயிரும். இது உடனே எடுத்தீங்கன்னா இதில் வந்து கிராக் விழுந்துடும், அதனால ஒரு 10 minutes அப்படியே விட்டுருங்க. விட்டதுக்கப்புறமா எடுத்து ஸ்லைஸ் பண்ணிங்கன்னா இது சூப்பராக இருக்கும். இது ப்ரௌனி கரெக்டான டெக்ஸ்சரில் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி லேயர் கோடு கூட ஸ்கின்னு மாதிரி இருக்கும், தெரியுமா? ஸ்கின் வந்து சுருங்கினாப்பில் இருக்கும், அந்த மாதிரி டெக்ஸ்சர் வந்துச்சுன்னா உங்களோட ப்ரௌனி வந்து கரெக்ட் அண்டு குட் பேக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இது வந்து ரொம்ப சாக்லேட்டியாக இருக்கும், சாக்லேட் பிடிக்கிற எல்லாருக்குமே இந்த ஸ்வீட் ரொம்பவே பிடிக்கும். கோதுமையும் நாட்டு சர்க்கரையும் வச்சு பண்ணதுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டான ப்ரௌனி, நல்ல ஜூஸியாக, டெக்ஸ்சர்லாம் பாருங்கள் ஆசமாக இருக்கும். அவ்வளோ டேஸ்டானது, குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லோரும் கொடுக்கலாம். இது கோதுமையில் பண்ணது தான். ஃபார் வாட்சிங் அகெயின். உங்களுக்கு ஏதாவது பேக்கிங் சம்மந்தமாக டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.